கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமாம். பரதனின் வல்லபையான வரலட்சுமியின் வரமளிக்கும் திருநாமங்களை வாயார வாழ்த்தி வந்தனம் செய்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 91வது திருநாமத்தை அனுபவிப்போம். வசுப்ரதா எனும் திருநாமம் இது. பிராட்டி உயர்ந்த விஷயங்களில் வாசம் செய்பவள், உயர்ந்த விஷயங்களை நமக்கெல்லாம் அளிக்கக்கூடியவள் அப்படிங்கிறத கடந்த 2 வாரங்கள்ல நாம் பார்த்தோம். நிருபவேஷ்மகதானந்தா வரலட்சுமி எனும் திருநாமங்களில் உயர்ந்த விஷயங்களில் தலை சிறந்த விஷயம் எது, அந்த விஷயத்தை பிராட்டி நமக்கு எப்படி அனுகிரகம் செய்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தினம் பார்க்கலாம். அமிர்த மந்தனம்லாம் ஆயி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்களுக்கு அமிர்தம் கடைச்சுடுத்து, அசுரர்கள் கிடைக்காமல் தவிச்சார்கள். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் தேவர்களுக்கு இருந்தது. இந்த கதையெல்லாம் நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். தேவர்கள் அமிர்தம் கடைச்சதுனால அசுரர்களை திருப்பி திருப்பி அடிச்சா. அந்த சமயம் அசுர சக்கரவர்த்தியான மகாபலியையே ஒரு சமயம் இந்திரன் மாலச் செய்துட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா அசுர குருவான சுக்ராச்சாரியருக்கு மிருத சஞ்சீவனி வித்யை தெரியும், போனவனை பிழைக்க வைக்க தெரியுமாம். அந்த வித்யையை கொண்டு மகாபலியை உயிர் பிழைப்பித்தார் சுக்ராச்சாரியர். அப்படி பொழைச்சி வந்த மகாபலி நல்ல பலசாலியா ஆகணுங்கிறதுக்காக அதர்வண வேத மந்திரங்களெல்லாம் கொண்டு ஒரு விசேஷமான யஜ்யத்தை பண்ணி அதிலேந்து திவ்யமான தேர் வில்லு அம்பு ஆயுதங்கள் எல்லாம் வரும்படி செய்தார் சுக்ராச்சாரியர். இதையெல்லாம் வச்சுண்டு யுத்தம் பண்ணினா மகாபலிக்கு தோல்வியே வராது அப்படின்னு தீர்மானமா சொன்னார். இதெல்லாம் ஏன் பண்ணி கொடுத்தார் சுக்ராச்சாரியர்னு பார்த்தா, சுக்ராச்சாரியர்கிட்டக்க நிறைய வித்யாபலம் உண்டு, ஆனா இதுவரைக்கும் மகாபலி அளவுக்கு நல்ல சிஷ்யன் அவருக்கு கிடைக்கல. மகாபலி ரொம்ப நல்லவனாம், ஸ்ரத்தையா இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணினான், அதனால ரொம்ப பலசாலியா ஆனான். அந்த பலத்தை கொண்டு ஸ்வர்க்கத்து மேல படையெடுத்து இந்திரனுக்கு சேதி அம்சானாம். இந்த மாதிரி திவ்யாயுதங்களை கொண்டு நான் வந்து போரிட வந்திருக்கேன், போரிடணுமானால் நீ வெளியில வா, இல்ல என்கிட்ட தோல்விய ஒத்துண்டு ஓடி போயிடு அப்படின்னு எழுதி அமைச்சான். இத பார்த்த இந்திரனுக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு சுக்ராச்சாரியனுடைய மகிமை. அதனால பயந்து இந்திரன் தேவர்கள் சகிதமா எங்கேயோ காணா போயிட்டானாம். மகாபலியும் இந்திரனுடைய பதவியில போய் உட்கார்ந்தான். இந்த மகாபலி கிட்டேந்து இந்திர பதவி நீங்காமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சுக்ராச்சாரியர் பிருகுகுலத்து முனிவர்களை கொண்டு 100 அஸ்வமேத யாகங்கள் செய்தாராம். இப்படி மகாபலி நன்னா அரசாண்டுன் இருக்கான். ஆனா தேவர்களெல்லாம் எங்க போனான்னே தெரியல. அதனால தேவர்களுடைய தாயாரான அதிதி தேவிக்கு கவலை வந்துடுத்து. உடனே அவள் தன்னுடைய கணவரான கஷ்யப பிரஜாபதி கிட்டக்க பிரார்த்திச்சா, எப்படியாவது என்னுடைய துயரம் தீரணும் அப்படின்னு பிரார்த்திக்க, கஷ்யபரும் அவளுக்கு பயோவிரதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பயோவிரதத்தின் விதிமுறையையும் சொல்லி கொடுத்தார். அதிதி தேவி ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சா. அந்த பயோவிரதத்தினுடைய பலனாக எம்பெருமான் நாராயணன் அதிதி தேவிக்கு காட்சி அளித்தார். அவர் கேட்டார், அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அதிதி தேவி சொன்னா, என் பிள்ளைகளுக்கு அமரலோகம்னு சொல்லக்கூடிய தேவலோகம் திருப்பி கிட்டணும், அது மட்டும் இல்ல மகாபலி ஒழியணும் அப்படின்னாளாம். எம்பெருமான் சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு வேணா திருப்பி ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஆனால் மகாபலியை நான் ஒழிக்க மாட்டேன். அவன் வேத வித்துக்களை ஆராதிக்கிறான், அதனால ஒரு நாளும் அழிய மாட்டான். ஆனால் உன்னுடைய கவலை தீரும்படி உன் பிள்ளைகளுக்கு நல்ல கதியை கொடுப்பேன், உனக்கு பிள்ளையாக வருவேன் அப்படின்னு வரமளித்தார் எம்பெருமான். அந்த வரத்தின்படி ஒரு பாத்ரபத மாசத்துல சுக்ல பக்ஷ ஸ்ரவண துவாதசியில அபிஜின் அப்படிங்கிற முகூர்த்தத்துல மத்தியானம் 12 மணிக்கு
வாமனனாக அவதாரம் பண்ணினார் அதிதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் புத்திரனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த குழந்தையினுடைய தேஜஸ பார்த்து கஷ்யபர் உடனே உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிச்சு உபநயனத்தையும் செய்து வைத்தாராம். உடனே எல்லாரும் வந்து அந்த குழந்தைக்கு பலவித அன்பளிப்புகளை கொடுத்தார்களாம். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்னு கொடுக்கறா. யார் யார் என்னென்ன கொடுத்தா, முதல்ல பூமி தேவி வந்து கிருஷ்ணாஜினத்தை கொடுத்தாளாம். மாந்தோலை கொடுக்கறா, ததௌ கிருஷ்ணாஜினம் பூமி அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் சோம தேவத்தை வந்து கையில பிடிச்சிக்க கூடிய பலாச தண்டத்தை கொடுத்தார். தன்னுடைய மாதாவான அதிதி தேவி இவருக்கு மேல கட்டிக்கிற வஸ்திரத்தை கொடுத்தாள். வெயில் இல்லாமல் போய் பிக்ஷை வாங்கணும் கருத்துக்காக கொடையை கொண்டு வந்து கொடுத்தாராம் ஆகாஷ தேவதை. முத முதல்ல பிக்ஷையை வாமன மூர்த்திக்கு பார்வதி தேவி தானே வந்து அளித்தாளாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து வாமன தேவனுக்கு அன்பளிப்பாக ஆசையாக எல்லாத்தையும் கொடுத்தார். இதுல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டியது, பூமி தேவி அந்த மாந்தோலை கொடுத்தார். அதை போத்திண்டு போறார் இந்த வட்டுவான வாமனன். திருமார்பு மேல போத்திக்கிறார். எதுக்காக போத்திக்கிறார், ஏன்னா அது திருமார்பாச்சே, திரு இருக்கிற மார்பு. அதை மறைச்சிண்டு போறாராம். ஏன்னா இவர் பிரம்மச்சாரியா போய் பிக்ஷ வாங்கணும். முக்கியமா பிக்ஷ வாங்கறதுக்கு போறார் யார்கிட்டக்க, மகாபலி கிட்டக்க. மகாபலி அந்த சமயம் நர்மதா நதிக்கரையில யாகம் பண்ணிட்டு இருக்கான். வேத வித்துக்களை கொண்டு அற்புதமா யாகம் பண்றான். அந்த யாகத்துல போய் யாச்சகம் வாங்கணும்னு கிளம்பியிருக்கார் வாமனமூர்த்தி. வாமனமூர்த்தி யாகசாலைக்கு வந்த உடனேவே மகாபலி சந்தோஷப்பட்டு, இன்றைய தினம் என்னுடைய ஜன்மம் சபலமாயிற்று, என்னுடைய பித்திருக்கள்லாம் நல்ல கதிக்கு போயிட்டா, என்னுடைய குலம் தழைத்தது அப்படின்னு கொண்டாடினானாம். அவ்வளவு நல்லவன் அவன். வந்தவுடனே உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு அவன் கேட்கிறான், கஸ்துவம் பிரம்மன், யாரு சுவாமி நீர் அப்படின்னு கேட்ட உடனே எம்பெருமான் பதில் சொல்றார், அபூர்வஹா, எனக்கு அபூர்வன்னு பேர் அப்படின்னார். அபூர்வன்னா என்ன அர்த்தம், எவனுக்கு ஆதியே இல்லையோ அவன் அனாதியானவன் எம்பெருமான் அதை சொல்றார். அபூர்வஹா, அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது. குவச்சத் பவத் சதிஹி, உன்னுடைய ஊர் எது அப்படின்னு கேட்டான். யாகிலா பிரம்ம சிருஷ்டிஹி, இந்த பிரம்மாண்டம் முழுக்கவும் என்னுடைய ஊர் தான், ஊரெல்லாம் என்னுடைய ஊர். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு புரிஞ்சுண்டான் மகாபலின்னு பார்த்தா, இவனுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கூட சாஸ்வதமா இல்ல, சுத்தின்ண்டே இருக்கான் போல இருக்கு பாவம் அப்படின்னு மகாபலி நினைச்சான். ஆனா உண்மையிலே எம்பெருமான் சொன்னது என்னது, இந்த உலகம் முழுக்க அவனுக்கு வீடு, அவனுடைய சொத்து தானே உலகம் முழுக்க, அதை தான் சொன்னான். சரி, அடுத்தது கேட்கறான் மகாபலி, கஸ்தேநாதஹா, உனக்கு சுவாமி யாருப்பா, உன்னை ரட்சிப்பது யாரு, யாரு உன்னை காப்பாத்துறா, இவ்வளவு சின்ன பையனா இருக்கியே அப்படின்னு கேட்கறான். எம்பெருமான் சொல்றார், அநாதஹா, என்ன காப்பாத்துறது யாருப்பா அப்படின்னு நுட்டார். இவர் தானே உலகத்துக்கெல்லாம் நாதன், இவருக்கு யார் நாதனாக இருக்க முடியும், அதனால இவர் அநாதன் தான், அநாதஹா அப்படின்னு நுட்டார். சரி, அப்பா உன்னுடைய அப்பா யாருன்னு சொல்லு. வச்சதவஜனகா அப்படின்னு கேட்டான் மகாபலி. நைவ தாத்தம் ஸ்மராமி, அப்படி ஒருத்தர் இருக்கிறதாவே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நுட்டார் வாமனன். சரி, போனா போறது, எதுக்காக வந்தேனாவது சொல்லு. கிம் தே பீஷ்டம், உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு கேட்ட உடனே வாமனமூர்த்தி சொல்றார், திரிபத பரிமிதா பூஹு, மூணடி மண்ணு கொடு போரும் அப்படின்னு விட்டார். அல்பா கிமே தத், இவ்வளவுதானா, இவ்வளவுண்டு என்கிட்ட கேக்குறிய நீ அப்படின்னா, திரைலோக்கியம் பாவகர்ப்பம், இந்த மூணடி மண்ணு நீ எனக்கு கொடுத்தியானா மூணு உலகங்களையும் கொடுத்ததாக நான் கருதுவேன் அப்படின்னு விட்டார் எம்பெருமான். அழகா தான் செய்ய போற லீலையை அவனுக்கு முன்னாடியே சூச்சிப்பிச்சுட்டார் எம்பெருமான். அப்போ மகாபலி சொன்னா, லோகானாம் ஏக நாயகம், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்ற ஒரே தலைவனான என்கிட்டக்க நீ வந்து வெறும் மூணடி மண்ணு கேட்கறியே அப்படின்னு சொன்னான். இதுதான் அவன் பண்ணின தப்பு, தனக்கு இருந்த அகங்காரத்தை கர்வத்தை அந்த இடத்துல சாக்ஷாத் எம்பெருமான் கிட்டக்கையே காண்பிச்சுட்டான் அவன்.
இப்படி காண்பிச்ச உடனே எம்பெருமான் சொன்னார், இல்லை இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு தீர்மானமா சொன்ன உடனே தன்னுடைய மனைவியான விந்தியாவளியை கூப்பிட்டு கிண்டி வழியா ஜலத்தை குத்து மூணடி மண் தானம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். இதெல்லாம் பார்த்த சுக்கராச்சாரியருக்கு சந்தேகம் வந்துடுத்து. அதனால அந்த கிண்டியினுடைய ஓட்டையில போய் வண்டா உட்கார்ந்தார். எம்பெருமான் என்ன பண்ணினார், சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறினார். தன்னுடைய பவித்திரத்தினால் எப்படி கிளறி விட்டாராம், ஏதோ ஓட்ட அடைச்சுட்டு இருக்கு போல இருக்கு, அதனால ஜலம் கீழே விழமாட்டேங்கிறது, ஜலம் கீழே விழுந்தாதான் தானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி கிளறி விட்டாராம். அதனால சுக்கிரனுடைய கண்ணு போயிடுதான். இது ஆச்சு. இனி மகாபலியினுடைய கதி என்ன ஆகும்னு தெரியாது அப்படின்னு பயந்தார் சுக்கராச்சாரியர். அப்படி பயந்ததுனால அவர் அந்த இடத்துல இருந்து நகர்ந்தும் போயிட்டார். மகாபலி ஜலத்தை விட்டான், தானமா கொடுக்கறேன் மூணடி மண்ணன்னு சொன்னான். அவ்வளவுதான், சொன்ன மாத்திரத்துல இந்த வாமனன் குள்ள வட்டு கடகட கடகடகடான்னு வளர்ந்தாராம். எப்படி வளர்ந்தார் அப்படின்னு கேட்டா மகரிஷி சொல்றார், நல்லவர்கள் செய்த நல்லதெல்லாம் எப்படி வளருமோ அப்படி வளர்ந்தாராம். அப்படி வளர்றார், வளர்ந்தா அப்படியே ஆகாசம் வரைக்கும் போனார். அவருடைய திருமேனிய பார்த்தா எல்லாம் தெரிகிறது மகாபலிக்கு. ரசாம சம்ஸ்ட்ராங்கிரி தலேத பாதயோஹோ மகிம் மகீந்திரான் புருஷஸ்ய ஜங்கயோஹோ பதத்ரிணோ ஜானனி விஸ்வமூர்த்தேஹே அப்படின்னு ஆரம்பிச்சு வர்ணிக்கிறான். என்னென்னலாம் பார்த்தான் மகாபலி? எம்பெருமான் திருவடியில பாதாள லோகத்தை பார்த்தான், எம்பெருமானுடைய கணைக்கால பூமி இருக்கிறத பார்த்தான், எம்பெருமானுடைய முட்டிக்கால பறவைகள் பறக்கிற லோகத்தை பார்த்தான், தொடையில வாயுமண்டலத்தை பார்த்தான், பீதாம்பரத்துல சந்தியாகால தேவதையை பார்த்தான், பின்பகுதியில ஜீவாத்மாக்களுடைய முக்கியமான பிரதிநிதிகளை பார்த்தான், நாபியில ஆகாசத்தை பார்த்தான், வயத்துல ஏழு கடல்களை பார்த்தான், திருமார்புல நட்சத்திர மண்டலங்களை பார்த்தானாம். அதோட முக்கியம் எம்பெருமானுடைய பரந்த மார்புல பிராட்டியை பார்த்தானாம். ஸ்ரீயம் ச வக்ஷஸ்ய ரவிந்த ஹஸ்தாம் அப்படிங்கிறார் மகரிஷி. இப்படி பிராட்டியை பார்த்தான், மேல பார்த்துண்டே போறான். எம்பெருமானுடைய கேசங்கள்ல மேகத்தை பார்த்தான், அவனுடைய மூச்சு காற்றுல வாயு தேவதையை பார்த்தான், திருக்கைகள்ல சகல வேதங்களையும் பார்த்தான், புருவ நெறியில சூரியனையும் சந்திரனையும் பார்த்தான், இப்படி சகலத்தையும் பார்த்தான்னு முடிச்சுட்டார். ஆனா இவன் பார்த்ததுல எல்லாத்த விட முக்கியம் எம்பெருமானுடைய திருமார்பில இருந்த பிராட்டி. அந்த பிராட்டியை இவன் தரிசிச்சான், பிராட்டி இவனை கட்டாட்சிச்சாள். அதனால என்ன ஆச்சு, ரெண்டு அடியால எம்பெருமான் மேல்லோகம் கீழ்லோகம் எல்லாத்தையும் அளந்து முடிச்சுட்டான். இப்ப மூணாவது அடி வேணும் அப்படின்ன உடனே என்ன ஆச்சு, மகாபலி லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சத்தினால பாபங்களையெல்லாம் போனவனாக ஆகி தூய்மையாக ஆகி எம்பெருமானுடைய திருவடியை தன் தலையில வைக்கும்படி சொன்னான். இந்த திருவடிதான் அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தனம். தனம் மதியம் தவ பாத பங்கஜம் அப்படின்னு சுவாமி ஆள வந்தார் சொல்லுவார். அப்பேற்பட்ட தனமாகிற எம்பெருமானுடைய திருவடி மகாபலிக்கு கிடைச்சது. அது கிடைச்சதுக்கு என்ன காரணம், லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம். இப்படி லக்ஷ்மி தேவியினுடைய கட்டாட்சம் மகாபலிக்கு கிடைச்சதுனால எம்பெருமான் அவன் தலையில திருவடி வச்சுட்டு இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணிண்டே இருக்காராம் மகாபலிக்கு. என்ன நடந்தது இந்த தானம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இவனுடைய தானம் கொடுத்துட்டான் இவன், ஆனா மூணாவது அடி மண் அவனால கொடுக்க முடியலையே, தன்னுடைய தலையில தானே வைக்க சொன்னான். அதனால அவனை வந்து தண்டனையா ஒரு ஜெயில போடணும் அப்படின்னு தீர்மானிச்சார். உண்மையிலேயே அது தண்டனை கிடையாது, சகல வசதிகளோடையும் ஐஸ்வரங்களோடையும் ரொம்ப சௌக்கியமாக சுதளம் அப்படிங்கிற லோகத்துல மகாபலி இருந்துட்டு இருக்கானாம். அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு காவலாளியா இருக்கிறது யாருன்னு பார்த்தா சாக்ஷாத் வாமனமூர்த்தி. அந்த வாமனமூர்த்தி எம்பெருமான் தானே மகாபலியினுடைய வீட்டு வாசல்ல இருந்துண்டு அவனுக்கு ரட்சகனாக நிக்கிறார் அப்படிங்கிறது மகாபலிக்கு கிடைச்ச பெரிய தனம். இப்பேற்பட்ட வசந்த தனம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவடி. அந்த எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தை மகாபலிக்கு மட்டும் கொடுக்கல அன்றைய தினம், இந்த உலகம் முழுவதுக்கும் தந்தார்.
அந்த உலகம் முழுவதுக்கும் பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால எம்பெருமான் சம்பந்தம் இன்னிக்கும் இருந்துருக்கு. அதனாலதான் நம்மாழ்வார் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும் அப்படிங்கிறார். இன்னிக்கும் இது வாமனனுடைய மண்ணு அப்படின்னு தான் சொல்றார். அப்பேற்பட்ட தனமான திருவடி சம்பந்தம், அந்த தனத்தை நமக்கு கொடுத்தவள் யார்? பிராட்டி. இப்போ தனத்துக்கு சம்ஸ்கிருதத்துல வசு அப்படின்ற பெயரும் உண்டு. அந்த வசுவை, இந்த திருவடியாகிற வசுவை பிரதானம் பண்ணினவள் மகாலட்சுமி. அதனால இவளுக்கு வசுப்ரதா அப்படிங்கிற திருநாமம் வருகிறது. வசுப்ரதாங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம், நாராயண ஸ்ரீ சரணாம் புஜாக்கியம் தனம் ததிஷ்டம் வசு தத்ருதேப்யா ஏஷா பிரதத்தே கமலா ததஷ்ச வசுப்ரதாம் தாம் முனையோ வதந்தி. வசுப்ரதா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், வசுக்களும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல சர்வோச்சிதமான சர்வோத்தமமான ஐஸ்வர்யமான வசுவான எம்பெருமானுடைய திருவடியும் நமக்கு அவசியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள், வசுப்ரதாயை நமஹா.